எனக்கு ஏமாத்த தெரியாது, எனக்கு போய் சொல்ல தெரியாது. அடுத்தவன் ஜோப்பில் வரைக்கும் கையில் காசு விட்டு எடுத்ததில்லை. நல்லா சம்பாதிப்பேன், நல்லா செலவழிப்பேன், நல்லா நாலு பேர்த்து கொடுப்பேன். அந்த ஒருக்க அந்த வேதனையில் பேசுகிறீங்க. சும்மா காரில் அந்த சேவ் பண்ணி குய்யான் குய்யான் போகிறதுலாம் வாழ்க்கை இல்லை. நடந்து போகும்போது இந்த போறாரு பாருங்க, போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லணும். தப்பு பண்ணிட்டு போகும்போது தப்போறான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. நல்லா கேட்டுக்குங்க, தமிழில் தான் பேசுகிறேன். எனக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற மாதிரி ஒரே ஒரு தலைமை எம்ஜிஆர், மறுக்கடவுள் அண்ணாமலையார், காமராஜர் அவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் இறக்கும்போது அவர் பையில் 5 ரூபா நோட்டு ஒரு 80-90 ரூபாய்க்கு இருந்தது அப்படிம்பாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் இறக்கும்போது அவங்க வீட்டிலும் கூட ஒன்றும் இல்லை, தன் இனிமைய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் அப்படிம்பாங்க. ஓஹோ, இதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களோ, இந்த காலத்தில் அப்படி ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் ஐயா அப்துல் கலாம் அவர் பேரை சொல்லும்போது அழகு வருதுங்க. தெய்வங்க அவர், அவர் இறக்கும்போது அவர் அக்கௌண்ட்ல 2500 ரூபா, 2 சப்பாரி சுட்டு, 2 ஷூ செட் இருந்தது. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கோடான கோடி சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மக்களை ரொம்ப அவஸ்தைப்படுத்துறீங்க. மனவேதனை சொல்றாங்க, பணத்தை பெட்டியில் வச்சு பூட்டும் போது கொஞ்சம் அப்துல் கலாம் நினைச்சுக்கோங்க, கொஞ்சம் என் தலைமை எம்ஜிஆர் நினைச்சுக்கோங்க. அவர் நினைச்சிருந்தா தமிழ்நாட்டில் போர் எல்லாத்தையும் வளைச்சு போட்டிருக்கலாம். அந்த மனசு அதெல்லாம் செய்யலை, மாறி கொடுத்தாங்க. அன்பு அரசியல்வாதிகளே, இப்போ சொல்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க தெரியுமா, மக்களை ஏமாத்தி. அதெல்லாம் கொடுங்க, கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க. இப்பவும் 1000 ரூபா நோட்டு 5 ரூபா நோட்டு 1000 கோடி 2000 கோடி பல மாநிலத்தில் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது? கவர்மெண்ட் சொல்லும் போதாவது கொடுத்துருந்தா கொஞ்சம் பெனிஃபிட் இல்லையா?